அனைவருக்கும் வணக்கம். திருமணத்திற்கு எந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வரனாக சேர்க்கவே கூடாது, அப்படி அமைத்திருந்தால் எளிய கோவில் பரிகாரம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம், சிம்ம ராசியாகும். மகம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவானாகும். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். முதலில் மகம் நட்சத்திரக்காரருடைய குணநலன்களை பற்றி பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடிய சிறப்பு குணத்தை பிறப்பிலேயே கொண்டவர்களாக இருப்பார்கள். தன் குடும்பத்தின் மீது அளவு கடந்த பிரியத்தையும் பாசத்தையும் வைத்திருப்பார்கள். இதுவே சில சமயம் இவர்களுக்கு சற்று பாதகமாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் குடும்பத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அதற்காக அல்லும் பகலும் உழைக்கக்கூடிய தியாகசீலர்களாக இருப்பார்கள். நல்ல கல்வி ஞானமும் கேள்வி ஞானமும் பிறப்பிலேயே உடையவர்களாக இருப்பார்கள். வெளிமாநிலம் வெளிப்பிரதேசங்களில் சென்று தொழில் செய்து வருமானம் ஈட்டி அதன் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற குணம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். இவருடைய கன்னத்தின் வலது பக்கத்தில் மறு அல்லது மச்சம் இருக்கும். எப்பொழுதும் நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் நேர்மையாக வாழ வேண்டும் என்ற கொள்கை பிடிப்பும் உடையவர்களாக இருப்பதினால் இந்த கலியுகத்தில் சில பல கஷ்டங்களை இவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய இயல்பான குணத்திலேயே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல கம்பீரமான ஆளுமை மிக்க பார்வையை உடையவர்களாக இருப்பார்கள். பிறர் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று ரகசியத்தை முன்பே அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள். கெட்ட காரியங்களை ஒருபோதும் செய்யாதவர்களாகவும் தன்னுடைய நட்பிற்காக பல உன்னத தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் சம அளவிலான முக்கியத்துவத்தை தரக்கூடியவர்கள் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் என்று குறிப்பிடலாம். அதே போல இவர்களிடமுள்ள ஒரு சிறு குறை என்றால், இவர்களை யாராவது புகழ்ந்து பேசினால் உடனே மனம் மயங்கக்கூடிய இயல்பு இவளிடம் அதிகமாக உண்டு. இதனாலேயே சில சமயங்களில் பல சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு அவஸ்தைப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிரம்ப உண்டு. அதனால் புகழ்ச்சிக்கு மயங்காமல் இருப்பது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு என்று குறிப்பிடலாம். நல்ல வார்த்தை வித்தைகளையும் வார்த்தை ஜாலத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள். தான் கொண்ட லட்சியத்திற்காக அல்லும் பகலும் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன் குழந்தைகளுக்கு தான் பட்ட கஷ்டங்கள் இன்பத் துன்பங்கள் அனைத்தையும் நண்பர்கள் போல பாவித்து அவர்களை சிறந்த நல்வழிப்படுத்துவதில் நியாயஸ்தர்களாகவும் தர்மஸ்தர்களாகவும் இருப்பார்கள். தன் வாழ்க்கையை துணையின் மீது அளவு கடந்த பிரியத்தையும் அன்பையும் உடையவர்களாக இருப்பார்கள். பொதுவாக திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிரென்று முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். ஒரு ஆணை முழுமையான மனிதனாக்குவதும் ஒரு பெண்ணின் தாய்மை குணத்தை மெருகேற்றுவதும் திருமணம் என்ற பந்தம்தான். அப்பேற்பட்ட திருமணம் பலருக்கு சொர்க்கமாகவும் சிலருக்கு நரகமாகவும் அமைகிறது. அது எதனால் என்ற ஒரு குழப்பம் அனைவரிடத்திலும் தலை தூக்கி இருக்கலாம். சிலர் திருமணத்திற்கு பின்பு மிகப்பெரிய உச்சத்தையும் அடைகிறார்கள். சிலர் மிகப்பெரிய மன வருத்தத்துக்குள்ளும் உள்ளாகிறார்கள். மேற்சொல்ல உள்ள நட்சத்திரக்காரர்களை மகம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக ஆணோ பெண்ணோ அமைக்கும் பொழுது சில நட்சத்திரம் பொருத்தமாக வந்தாலும் கணவன் மனைவியிடையே பிரிவினை, ஓயாத கடன் சார்ந்த நெருக்கடிகள், ஒற்றுமை குறைவு, மனம் திருப்தியற்ற நிலை, கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவது, மிக சிலருக்கு குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள், அடிக்கடி கடுமையான கருத்து வேறுபாடுகளும் மனப்போராட்டங்களும் அதிகரிக்கலாம். அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் மேற்சொல்ல உள்ள நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வரனாக அமைக்காமல் இருப்பதே மிக மிக சிறப்பாகும். அப்படி அமைக்கிறீர்கள் என்றாலும் அல்லது மேற்சொல்ல உள்ள நட்சத்திரக்காரர்களுடன் காதல் வயப்பட்டாலும் நீங்கள் உங்கள் வீட்டருகில் உள்ள ஜோதிடரிடம் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஜாதக ரீதியாக கட்ட பொருத்தம், தசாபுத்தி பொருத்தம், குரு சுக்கிரன் செவ்வாய் மிக சரியாக அமைந்திருக்கிறதா, அல்லது மேற்சொன்ன குரு சுக்கிரன் செவ்வாயுடன் பகை கிரகங்களான ராகு கேது சனி போன்ற பாவ கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கிறதா என்று பார்த்து அமைத்து கொள்வது மிக உத்தமமாகும். அதனால் மேற்சொல்ல உள்ள கிரகங்களுடன் பகை கிரகங்கள் தொடர்பு இருந்தால் திருமணம் செய்யாமல் இருப்பது அல்லது திருமணத்திற்கு மறுபரிசீலனை செய்வது உத்தமமாகும். அதன் பிரகாரம் மகம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைக்கக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் மூலம் நட்சத்திரமாகும்.
மேற்சொன்ன 8 நட்சத்திரக்காரர்களை நீங்கள் அவசியம் வாழ்க்கை துணையாக அமைக்காமல் இருப்பதே மிக மிக சிறப்பாகும். அப்படி ஒருவேளை நீங்கள் வாழ்க்கை துணையாக அமைத்திருந்தால் நிச்சயம் உங்களுக்கும் அவர்களுக்கும் சிறு சிறு மனத்தாங்கல்களும் சில போராட்டங்களும் ஓயாத கடன் சார்ந்த நெருக்கடிகளும் என்று ஏதாவது ஒரு போராட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அல்லது இருக்கலாம். அதனால் நீங்கள் அப்படி வரனாக அமைத்திருந்தால் அவசியம் கணவன் மனைவி இருவருமாக திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவிலுக்கு தம்பதி சகிதமாக, அதாவது இருவரும் அந்த திருக்கோவிலுக்கு மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ அல்லது அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ அல்லது மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ, இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் தம்பதி சகிதமாக இந்த திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவிலுக்கு அவசியம் சென்று அங்கே சுவாமிக்கு பொங்கல் வைத்து சுவாமிக்கு வஸ்திரம் சாற்றி உங்கள் இருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கும் மனதார அர்ச்சனை செய்து அந்த திருக்கோவிலில் 15 நிமிடம் மௌனமாக கண்மூடி அமர்ந்து உங்கள் நினைவு தெரிந்த நாளிலிருந்து செயல்படக்கூடிய விஷயங்களை மனதில் நினைத்து மனமுருகி வழிபாடு செய்து வர நிச்சயம் திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமானுடைய அருளால் உங்கள் இருவருக்குள்ளும் நல்ல ஒற்றுமையும் புரிதல் உணர்வும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில நெருக்கடிகள் மன உளைச்சல்கள் கருத்து வேற்றுமைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குழந்தையின்மை சார்ந்த சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகி வாழ்வில் நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய உன்னதமான சூழல்கள் திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாளுடைய அருளால் நிச்சயம் நடைபெறும். அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் மேற்சொன்ன புனர்பூசம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் மூலம் நட்சத்திரம், இந்த 8 நட்சத்திரக்காரர்களையும் வாழ்க்கை துணையாக அமைக்காமல் இருப்பது சிறப்பாகும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற சில மகம் நட்சத்திரக்காரர்கள் மேற்சொன்ன நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கை துணையாக அமைத்தால் நீங்கள் மேற்சொன்ன சிறு கோவில் பரிகாரத்தை அவசியம் செய்ய வாழ்வில் புதிய திருப்பங்களும் நல்ல நம்பிக்கைகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த பதிவு யாருடைய மனதையும் காயப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பதிவல்ல, சில பரிசீலனைகளை செய்து கொள்வது அவசியமாகும். ஏனென்றால் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற கிரக பலனுடைய தாக்கங்களினால் சில தொந்தரவுகள் மேற்சொன்ன நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படலாம். அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளவே மேற்சொன்ன பரிகாரங்களாகும். அதனால் அதை நீங்கள் செய்யுங்கள், வாழ்வில் நல்ல சிறப்புடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.